நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இப்போ வந்து உங்களுக்கு பேட்ச் ஃப்ளவர் மெடிசின்ஸில், அதாவது மலர் மருத்துவமில் சில பர்டிகுலர் விஷயங்களுக்கு எந்தெந்த மெடிசன் எடுத்தால் வந்து அவங்களோட எமோஷன்ஸ்க்கு அழகாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு சீசனல் சேஞ்சஸில், அதாவது ரொம்ப குளிர் வந்துருச்சு, அந்த குளிர் வந்துச்சுனாலே பயங்கரமாக சளி பிடிச்சிட்டே இருக்கும், அது வந்து சரியே ஆகாது. ஆனால் அந்த குளிர் போனதுக்கப்புறம் திருப்பி வந்து அது பிடிக்கிறது சரியாக போயிடும். அதே மாதிரி ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது, ஸ்டாப்பே ஆகலை. ஒரு பக்கம் வந்து கை வச்சுட்டு இச்சிங்காக இருந்துச்சுன்னு சொரிஞ்சிட்டாங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் கை வைக்கிறப்போ அந்த இடத்துல வருது. அந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த சீசனல் சேஞ்சஸ்லேயே வரக்கூடிய விஷயங்களுக்கு இந்த பர்டிகுலர் பேட்ச் ரெமெடிஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அவங்கெல்லாம் வந்து வால்நட், அக்ரிமோனி, அடுத்தது ஒயிட் செஸ்ட்நட், இந்த மூணு காம்பினேஷன் இந்த சீசனல் ப்ராப்ளம்க்கு, அதாவது கோல்டு, கஃப், ஸ்னீசிங் இருந்துகிட்டே, தும்பல் வந்துகிட்டே இருக்கிறது, அடிக்கடி பயங்கர தும்பல் வந்துகிட்டே இருக்கிறது, அவங்கெல்லாம் இது வந்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப வந்து அழகாக குறைஞ்சிரும். அடுத்த சீசனுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகளே இருக்காது. இதே மாதிரி இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், குட்டி குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ஒர்க் பண்ணுறவங்க எடுத்துக்கலாம், எல்லாருமே எடுத்துக்கலாம், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையவே கிடையாது. அதே மாதிரி இதே பிரச்சனைகள் தான் ஆனால் வந்து ஹெரிடிட்டியிலேருந்து இருக்குது, அவங்களோட அப்பா அம்மாவுக்கு இருந்திருக்கலாம், இல்லை தாத்தா பாட்டிக்கு இருந்திருக்கலாம், அதிலேருந்து இந்த பிரச்சனைகள் வந்து கண்டினியூஸாக குழந்தைங்க வரைக்குமே வந்துருச்சு. இந்த சீசனல் பிரச்சனைகள், ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸு குழந்தைங்க வரைக்குமே வந்துருச்சு அப்படின்னா, அப்போ வந்து இது கூட கிராப் ஆப்பிள் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னும் நல்ல சேஞ்சஸ் வரும். அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து அவங்களால அக்செப்டே பண்ண முடியாது. இந்த மாதிரி அந்த கோல்டன் கஃப், ஸ்னீசிங், இந்த மாதிரி இருமல் இதெல்லாம் வந்துருச்சு, ஸ்கின் ரிலேட்டட் பிரச்சனைகள்லாம் வந்துருச்சு அப்படின்னா அவங்களால வந்து பொறுத்துக்கவே முடியாது. அது வந்து ஒரு கோபமாக இருக்கும், ஒரு இரிட்டேட்டட் மூட்லேயே இருப்பாங்க, சொல்ல தெரியாது, ஆனால் பயங்கர மைண்டு வந்து இரிட்டேஷன்லேயே கொடுத்துட்ருக்கும், அதனால அவங்களோட வேலையை ப்ராப்பராக செய்ய முடியாது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இம்பேஷன்ஸும் ஆட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி சீசனல் பிரச்சனைகளுக்கும் உண்டான பேசிக்கான மலர் மருத்துவம். இதுக்கு மேலே பர்டிகுலராக அவங்களோட எமோஷன்ஸ் இன்னும் வேறு மாதிரி இருக்குது, இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணோன்னா இன்னும் ஒரு ரெண்டு ரெமெடி ஆட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மலர் மருத்துவம் யூஸ் பண்ணுங்கள், எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே இல்லாமல் அருமையாக லைஃப்பில் சேஞ்சஸ் வரும். நம்மளோட மலர் மருத்துவம் எல்லாமே வந்து பியோர், யார் வந்து இந்த பேட்ச் ரெமிடிஸை கொடுத்தாங்களோ அவரோடது தான் பேட்ச் சென்டரோட, யூகேவோட ஒரிஜினல் பேட்ச் சென்டரோட மலர் மருத்துவம் தான் நம்மளோட மெடிசினில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய மெடிசினே எப்படின்னா, எப்போ வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா இங்கேயே சொல்லிடுறேன், அப்புறமா எனக்கு நான் இப்போ வந்து கேட்டேனே ஏன் என்ன வரலன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா என்கிட்ட நீங்கள் பேட்ச் ரெமிடிஸ் சொன்னீங்க அப்படின்னா அன்னைக்கோ அடுத்த நாளோ அப்போ தான் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஏன்னா வந்து இது ரெடியாக இருக்காது, யாருக்கு எந்த காம்பினேஷனோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். இது நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஸ்டில் வந்து சொன்னால் தான் திருப்பி வந்து எந்த இஷ்யூஸும் இல்லாமல் இருக்குது. ஸோ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் 3 டேஸ் நான் ஹீலிங்கில் வச்சுருவேன். ஒரு பர்சனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், ரம்யா அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் மலர் மெடிசன் அப்படின்னா அதை வந்து 3 நாள் ஹீலிங்கில் வச்சுருவேன். அந்த ஹீலிங் பண்ணுற வீடியோஸ்லாம் கூட நான் நிறைய உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ 3 டேஸ் ஹீலிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் என்றைக்கு எங்கிட்ட மலர் மெடிசின் கேட்குறீங்களோ அதுலேருந்து 7 to 8 days வந்து டிலே ஆகும் கண்டிப்பாக. 8th day-லாம் உங்களுக்கு நார்மலாக கிடச்சிரும். ஸோ இதுதான் மலர் மெடிசன், எடுத்துக்கோங்க, நிறைய சேஞ்சஸ் வந்து லைஃப்பில் பார்க்க முடியும். தேங்க்யூ.